ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், டேனியல் சாப்டர் 6, தானியேல் 6 அதிகாரத்தில் இருக்கு. சரியா, இங்க நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கிங் டேரியஸ் அண்ட் டேனியல். சரியா, ஒரு ராஜா இருக்காரு, யாரு? தரியு ராஜா அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அப்போ அவருடைய கிங்டம் தான் அந்த இடத்துல இருக்குது. சரியா, அப்போ இந்த மாதிரி டைம்ல ஒரு உண்மையுள்ள ஒரு காட் ஃபியரிங் ஒரு மேன் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, டேனியல். சரியா, அப்போ இந்த டேனியல் கூட அந்த கிங்டமில் இன்னும் நிறைய ஸ்ட்ராப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த டேனியலுக்குள்ளே லைஃப்பை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டேனியலுக்குள்ளே லைஃப்பில் ஏதாவது ஃபால்ட் கண்டுபிடிச்சி கிங் டேரியஸ்ட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபால்ட்டுமே கிடைக்கல. கடைசியில் அவங்க யோசித்தாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இவனை ஒரு ஃபால்ட்டு நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுவோம், இவன் மேலே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காட் மேலே, அந்த காடை வர்ஷிப் பண்ணுறதுல என்ன பண்ணலாம், நம்ம இவங்ககிட்ட ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. சரியா, அப்போ அவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், கிங் டேரியஸ் கிட்டே போனாங்க. யார்? அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஸ்ட்ராப்ஸ் எல்லாருமே கிங் டேரியஸ் கிட்ட போனாங்க. அப்போ அங்கே போயிட்டு, அப்போ எந்த மாதிரினா ஒரு டிகிரி, ஒரு லாஸ் அந்த மாதிரி எழுதுனாங்க. சரியா, ஒரு வந்து பத்திரத்துக்கு ஒரு ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல ராஜாவை வந்து, அந்த தரியு ராஜாவை வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. சரியா, அப்போ அந்த பத்திரத்தில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ராஜாவாகிய உம்மை தவிர, யாரை தவிர, கிங் டேரியஸை தவிர வேற யாராவது வொர்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்கள எங்க போடணுமா, சிங்க கெபியில, லயன் டென்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி, ஒரு சட்டம், ஒரு லாஸ் உருவாக்கி அந்த இடத்துல கிங் டேரியஸ் என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டுட்டாரு. இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கிங்டம்ல, எல்லாரும் டேனியல வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டேனியல் வந்து வேற யாரையுமே என்ன பண்ண மாட்டான், வொர்ஷிப் பண்ண மாட்டான், வெறும் அவனுடைய காடை மட்டும் தான் வொர்ஷிப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டேனியலுக்கு தெரிஞ்சு போச்சு, ராஜா என்ன பண்ணிட்டாரு, அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டாரு, அந்த டிகிரியில் சைன் பண்ணிட்டாரு, சீல் பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? டேனியலுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து நம்ம அதர் காடை வொர்ஷிப் பண்ணால் நம்மளை லயன்ஸ் டெல்ல போடுவாங்கன்னு சொல்லி டேனியலுக்கு தெரியும். யாரை தவிர, கிங் டேரியஸை தவிர யாரை வொர்ஷிப் பண்ணாலும் எங்கே போடுவாங்க, லயன்ஸ் டெல்ல போடுவாங்கன்னு சொல்லி டேனியலுக்கு தெரியும். அவன் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா, அவன் என்ன பண்ணா, அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நோக்கி அவன் என்ன பண்ணா, 3 times ப்ரேயர் பண்ணான். எத்தனை டைம்? 3 times அவன் என்ன பண்ணா, ப்ரேயர் பண்ணான். சரியா, எங்கே போயிட்டு பண்ணா, மேலே பலகனி வழியாக. சரியா, அந்த அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த ஜெருசலேமுக்கு நேராக அவன் என்ன பண்ணுறான், முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான். இப்போ இங்குள்ள இந்த கிங்டம்ல உள்ள எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் யாரை வொர்ஷிப் பண்ணுறான், இவன் வந்து ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணுறான். அப்போ இவன் வந்து டேரியஸை வந்து மதிக்க மாட்டுக்கான், டேரியஸ் கிங் டேரியஸை வந்து என்ன பண்ண மாட்டுக்கான், வொர்ஷிப் பண்ண மாட்டுக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க. யார் கிட்ட? தரியு ராஜா கிட்ட. சரியா, இப்போ தரியு ராஜா என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரும் அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஓகே லயன்ஸ் டெல்ல டேனியில கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ டேனியில் எங்கே கொண்டு போகிறாங்க, நேராக கொண்டு போயிட்டு லயன்ஸ் டென்னில் போடுறாங்க, சிங்க கெபியில், சிங்க கூண்டில் கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த டேனியலை உள்ளே கொண்டு போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், சிங்க கெபி உள்ள ஒரு மனுஷன் போனால் அந்த பசியாக இருக்கிற சிங்கம், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கடிச்சு சின்ன பின்னமாக்கிறோம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த தானியல சிங்க கபில போட்டாங்க. போட்ட பிறகு மறுபடியும் ராஜா காலையில வந்து பார்க்காரு. ராஜா கேக்குறாரு, யார்கிட்ட கேக்குறாரு, இந்த டேனியல்கிட்ட கேக்குறாரு, டேனியல் என்னாச்சு, உன்னுடைய ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாரா
அப்படின்னு சொல்லி டேனியல்கிட்ட கேட்குறேன். வாசிக்கிட்டா, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியல் உள்ளிருந்து சவுண்ட் வருது, தானியல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீர் என்றும் வாழ்க. சரியா, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The king was overjoyed and gave order to lift Daniel out of the den. And when Daniel was lifted from the den, no wound was found on him because he had trusted in his God. சரியா, அந்த சிங்க கபியில இருந்து மறுநாள் டேனியலை எடுக்கிறாங்க. உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது, ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இந்த டேனியலை பாதுகாத்தாங்க. ஆண்டவர் இந்த டேனியலை பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேரியஸ் ராஜா அவன் கட்டளையிட்டான், மற்ற அந்த அட்மினிஸ்டர்லாம் கொண்டு போயிட்டு அந்த லயன்ஸ் டென்ல போட்டாங்க. உள்ளே கொண்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த லயன்லாம் என்ன பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டு வருங்க. அப்போது இந்த ஆண்டவருக்கு இந்த டேனியல் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த டேனியலை காப்பாற்றுறாரு. சரியா, ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம இதை தான் படிக்கிறோம். ஸோ உலகத்தில் உள்ள மனுஷனுக்கோ உலகத்தில் உள்ள காரியங்களுக்கோ நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே, ஆர்டர் போட்டுட்டாங்க, ஆனாலும் இந்த டேனியலுக்கு தெரியும் உண்மையுள்ள ஆண்டவர் யார், இந்த தானியல் தான் வணங்குற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த தானியல் எந்த ஆர்டர் போட்டாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஆண்டவரை நோக்கி, நான் என்னுடைய காடை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால ஆண்டவர் இந்த டேனியலை பாதுகாத்துக்கிட்டாங்க. சரியா சில்ட்ரன், ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாழ்க்கை, ஒன்லி ஒன் லைஃப். இந்த வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக போயிடும். சரியா, ரொம்ப குயிக்காக இந்த வாழ்க்கை, இந்த லைஃப் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்போ இந்த ஒரே ஒரு லைஃபை நம்ம யாருக்கு கொடுத்து வாழணும், நம்முடைய ஆண்டவருக்கு கொடுத்து வாழணும். சரியா, ஸோ இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆண்டவர், நம்ம இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆண்டவர். எப்படி அந்த டானியல் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணான், ஆண்டவரை நோக்கி அனுதினமும் மூன்று வேளை ஜெபித்தான்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி தினசரி ஜெபிப்போம், ஒரு பெரிய வெற்றியை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். சரியா, அதுதான் அந்த வெற்றி தான், வெற்றியை பற்றி தான் அந்த கடைசி வசனத்தில் போட்டிருக்கு, நம்ம படித்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேனியல் ப்ராஸ்பர்ட் டியூரிங் த ரெயின்ஸ் ஆஃப் டேரியஸ் அண்ட் த ரெயின்ஸ் ஆஃப் சைரஸ் த பெர்ஷியன். சரியா, தரியுன் காலத்தில் டேனியலுடைய காரியம்லாம் எப்படி இருந்துச்சா, ஜெயமாக இருந்துச்சா. சரியா, ஜெயமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ விக்ட்ரி லைஃப். சரியா, ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சிடி ஸ்டர்டு. சரியா, அவர் என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னால், ஒன்லி ஒன் லைஃப், இட் வில் சூன் பி பாஸ்ட், வாட்ஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட். தமிழில் வாசிக்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து போகும், கிறிஸ்துவுக்காய் செய்தது எதுவோ அதுவே என்றும் நிலைத்து நிற்கும். ஸோ நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அன்பு தம்பி தங்கச்சி, ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதே போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. எப்படி அந்த தானியல் அந்த தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் அந்த கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் இந்த தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது, விக்டோரியஸ் லைஃப். இப்படிப்பட்ட விக்டோரியஸ் லைஃப் நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தானியல் அனுதினமும் இடைவிடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மூன்று வேளையும் ஜெபம் பண்ணினார். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ப்ரேயர் லைஃப்பை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ நம்மளுடைய லைஃப்லையும் ஜெயம் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் ப்ரேயர் லைஃப்பை, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. டியர் சில்ட்ரன், விட்டு கொடுத்துடாதீங்க. எவ்ரிடே யூ மஸ்ட் ப்ரே. ஓகே, ஸோ இந்த அருமையான நாளிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவோடு கூட இணைந்து வாழும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், ப்ரோவெர்ப்ஸ்
chapter 21 verse 31. The horse is made ready for the day of battle, but victory rests with the Lord. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் அது ஆண்டவரால் மாத்திரமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனவே ஆண்டவரோடு, இயேசுவோடு அனுதினமும் அவரோடு பேசுங்கள், அவரோடு உறவாடுங்கள், உங்களுடைய நேரத்தை கூட்டுங்கள், உங்களுடைய நேரத்தை இயேசுவுக்காக அதிகமாக செலவழியுங்கள். அப்பொழுது இயேசு, நம் ஆண்டவர், உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.